ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல பார்க்க போற டைட்டில் என்னன்னா, பெண்களுக்கு சுக பிரசவத்திற்கு வழிவகுக்கும் பூங்கார் அரிசியை பத்தி தான் பார்க்க போறோம். பெண்களுக்கான அரிசி என்று பூங்கார் அரிசியை சொல்லலாம். காரணம், பெண்களுக்கு தாய்பால் சுரக்க செய்வதில் பூங்காருக்கே முதலிடம். கர்ப்பிணிகள் 6 மாதங்களுக்கு பின் பூங்கார் அரிசி கஞ்சியை குடித்தால் சுக பிரசவத்திற்கு வழிவகுக்கும். இது தவிர குறைந்த அளவிலான நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் தயாமின் அதிக இந்த அரிசியில் தான் உள்ளது. குழந்தை பேருக்கு இது மிகவும் உதவும். முக்கியமாக பாலூட்டும் தாய் இந்த அரிசியை சாப்பிட்டால் இதில் உள்ள சத்துக்கள் தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கும் கிடைக்கும். எந்த வகையான பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் 2 முறை கழுவிய பின் 8 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அரிசி ஊறிய தண்ணீரிலேயே வேக வைக்கலாம். இது இன்னும் சுவையை கூட்டி கொடுக்கும். பூங்கார் அரிசியை வேக வைத்து சாதமாக சாப்பிடலாம். அல்லது அரிசியை ஊற வைத்து நிழலில் உலர்த்தி 1-2 அரைத்து மாவாக்கி தேங்காய் துருவல், சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து புட்டு செய்யலாம். நைசாக மாவாக அரைத்து இடியாப்பம், பால் கொழுக்கட்டை செய்யலாம். ருசியான கஞ்சியாகவும் வைக்கலாம். பட்டை, சோம்பு, 1 ஆளாக்கு பூங்கார் அரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணீரை ஊற்றி அதனுடன் சிறிதளவு பாசிப்பயிறு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். பின் அதனுடன் சிறிதளவு வெங்காயத்தை 1-2 மிக்சியில் அரைத்து சேர்த்து குக்கரில் வேக வைக்க வேண்டும். சோம்பு, ஏலக்காயை தனியாக தாளித்து வேக வைத்த கஞ்சியுடன் சேர்க்கலாம். இந்த கஞ்சியுடன் தேங்காய் பாலை சேர்த்து கர்ப்பிணிகளும் பருகலாம். 3 ஆளாக்கு பூங்கார் அரிசி, 1 ஆளாக்கு கருப்பு உளுந்து, சிறிதளவு வெந்தயத்தை ஊற வைத்து மாவாக ஆட்ட வேண்டும். இதில் இட்லி, தோசை செய்து தேங்காய் அல்லது புதினா சட்னியுடன் சாப்பிடலாம். இந்த அரிசியை அனைத்து வயதினரும் சாப்பிடலாம். குறிப்பாக நோயுற்றவர்களும் கூட இந்த அரிசி உணவை எடுத்துக்கொள்ளலாம். காலையில் இட்லி, தோசை, இடியாப்பம், கஞ்சி, புட்டு உள்ளிட்டவற்றையும் சாதமாக மதிய வேளையிலும் இரவில் இட்லி, தோசை, இடியாப்பமாகவும் செய்து சாப்பிடலாம். எந்த ஒரு பக்க விளைவையும் தராத அரிசி இது. இன்றைய சூழலில் கருத்தரிப்பு மையங்கள் பெருகிவிட்டன. ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் பூப்பை காலத்திலிருந்து பிரசவித்த காலம் வரை உடல் உறுதியுடன் இருக்க தினமும் உணவில் பூங்கார் அரிசியை உண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு பெண் நலனை காக்கும் பொக்கிஷமாக இந்த அரிசி பயன்பட்டு வந்தது. எல்லா கால சூழ்நிலையிலும் வறண்ட நிலத்தில் விளையக்கூடிய நெல்லாக இருக்கும் இந்த பூங்கார் அரிசி பல வளமான சத்துக்களை பெண்களுக்கு வழங்கி வருகிறது. கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் இந்த ஒரே அரிசி தருகிறது. கர்ப்பையை பலமாக்குவதோடு சுக பிரசவத்திற்கும் வழிவகுக்கிறது. பிரசவித்த காலத்தில் 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் நன்கு சுரப்பதோடு குழந்தைக்கும் அத்தனை சத்துகளும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.